சாரிங்க, ரொம்ப சாரி. எதுக்கு சம்பந்தமே இல்லாம நீ சாரி கேட்டுட்டு இருக்க? ஹா இல்ல, மருந்து போன்றப்ப இன்னும் எரியும் இல்ல. அதுக்கு என்ன பண்றது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, லேசான ஸ்கிராச் தான். இப்பதானுங்க போலீஸ்காரங்க அடிச்சு காயம் எல்லாம் சரியாச்சு, அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. நீங்களாவது கொஞ்சம் பார்த்து வந்திருக்கலாம். நானா வண்டி ஓட்டினேன்? அந்த நமச்சி பையன் தான். ஆனா அவன் மேல கூட தப்பு இல்ல. அந்த பொண்ணு இருக்காளே, அவதான் வேணும்னே வந்துடுச்சா? இல்ல இல்ல வேணாங்க. அப்புறம் நீங்க அந்த பொண்ணு அவ புருஷன் எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. உங்க கைய காமிங்க, ரொம்ப வலிக்குதா? இல்ல மயிலு, எனக்கு லேசா அடிப்பட்டா கூட அது உன்னால தாங்கிக்க முடியாது, எனக்கு தெரியும். நீ ஃபீல் பண்ணாத. அடிப்பட்டது என்னாலதான், சாரி தமிழ். என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல. பார், எனக்கு ஒண்ணுன்னா நீ இவ்வளவு துடிச்சு போற, ஜெமேல உனக்கு அவ்வளவு லவ்வா? எனக்கு புதுசா கேக்குறீங்க? சும்மா கேக்குற? ஆமா, லவ் தான். அப்போ அவ்வளவு பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப ரொம்பனா, எல்லாரும் சொல்லுவாங்களே வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களோட எண்ணிக்கை அளவுக்கு, கடல்ல கொட்டி கிடக்குற மண் அளவுக்கு, அந்த மாதிரியா? தமிழ், முடிவு இருக்கிற விஷயத்துக்கு தான் ஒரு அளவுக்கோல் இருக்கும். நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்புக்கும் காதலுக்கும் அளவே இல்லைங்க. நானே உயிரோட இல்லாம போனாலும் என் காதல் உங்களையே தான் சுத்திட்டு இருக்கும். லூசு, ஏன் அப்படிலாம் பேசுற? நான் உங்க மேல வச்சிருக்கிற காதலுக்கு எல்லையே இல்லைன்னு சொல்றேன். நானும் மேல வச்சிருக்க பாசத்துக்கு அளவே இல்லை. இதுதான் இங்கிலீஷ்ல இன்ஃபினிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எல்லையே இல்லாததுன்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிறது இன்ஃபினிட்டி காதல்னு சொல்லு. என் மயிலு, கரெக்டா? அப்படிதான்.